ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியோட சிறந்த பேட்ஸ்மனாக இருந்தவங்க தான் யுவராஜ் சிங். இவங்க வந்து இந்திய அணிக்காண்டி பல முறை சிறப்பாக விளையாண்டு இந்திய அணிக்காண்டி பல வெற்றிகளை தேடி கொடுத்துருக்காங்க. யுவராஜ் சிங்க்கு டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்தநாள். இது குறித்து நிறைய கிரிக்கெட் வீரர்கள், ரசிகர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தாங்க. யுவராஜ் சிங்க்கு ரோஹித் சர்மாவும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. ட்விட்டரில் வந்து யுவராஜ் சிங் ரோஹித் சர்மா கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு யுவராஜ் சிங் அதே ஃபோட்டோவை போட்டு ரோஹித்துக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை நீ 37 ரன்களுக்கு மேலே எடுக்காமல் அவுட் ஆகிட்டீங்கன்னா உன் கழுத்து வந்து இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு வந்து பதிவிட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க. முதல் இன்னிங்ஸில் 37 ரன்லேயே வந்து அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்த இன்னிங்ஸில் 1 ரன்லேயே வந்து அவுட் ஆகிருப்பாங்க. இதனால இனிமே வரக்கூடிய போட்டியில ரோஹித் சர்மா சிறப்பா விளையாடணும், நிறைய ரன்களை வந்து குமிக்கணும் அப்படின்னு தான் யுவராஜ் சிங் வந்து இந்த மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கும் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மா இனிமே வரக்கூடிய போட்டிகளையாவது சிறப்பா விளையாடணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.